மோடியின் அதிரடி ஆலோசகராக மாறிய சுப்பிரமணிய சுவாமி. சுப்பிரமணிய சுவாமி வந்து தற்காலத்துல வந்து நம்ம கட்சியிலிருந்து தற்காலிகமாக பொறுப்புல இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறாரு. கட்சியிலிருந்து இல்ல, ஆனா பொறுப்புல இருந்து விடுவிக்கப்பட்டதுக்கு கூட பல காரணங்கள் இருக்கு. எதிர்கட்சிகளுக்கு வேணா அது வந்து அவரு கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்க நீக்கிட்டாங்கன்னு பெருமைப்பட்டுக்கலாம். ஆனா உண்மையில வந்து அவர் வெளியில இருந்து ஆதரவு, அவுட்ஸ்டாண்ட் சப்போர்ட்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வெளியில இருந்து இவர் வந்து ஆலோசனை வழங்கிக்கிட்டு இருக்கிறாரு அரசுக்கு. அரசுக்கு எதிரான எந்த விதமான நடவடிக்கை இல்லை. இதற்கு முன்னால கூட சைனா விஷயத்துல கூட மோடிக்கு சப்போர்ட்டா இருப்பேன், உறுதுணையா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இவர் வந்து பொறுப்புல இருந்து விடுதலை ஆனது வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுன்னு தான் பிஜேபி தொண்டர்களை எங்களுடைய கருத்து. எப்படின்னா இவங்க வந்து ஒருத்தவங்களுக்கு பதவி கொடுக்கும்போது இன்னைக்கு அந்த பதவி விட்டு விலகி நாளைக்கு அந்த பக்கத்துல இன்னொரு பதவிக்கு கொடுக்குற சீன் கிடையாது. இவருக்கு ஏதோ ஒரு மனசுல மோடிஜியோட அமித்ஷாஜிக்கோ இவங்களுக்கு ஒரு டீப் கன்சல்டேஷனுக்கு ஆப்டர், அதுக்கப்புறம் அவங்க வந்து இவருக்கு ஒரு பொறுப்பான பதவி, பெரிய பதவி கொடுத்து அவரை அப்படியே கொஞ்சம் ஆஃப் பண்ணி அவரு இருக்கிற மாதிரி தான் இதனுடைய பிளான்னு சொல்றாங்க. அது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்து நம்ம ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய ஆட்சி காலம் முடியறது கூட சொல்லியிருக்கிறாங்க. துணை அதிபர் ஜனாதிபதி நம்ம வெங்கையா நாயுடுடைய ஆட்சி காலம் முடியுது. இதனால ஏதோ ஒரு ஜனாதிபதியோ துணை ஜனாதிபதியோ ஏதோ ஒரு பெரிய பொறுப்புல கொண்டு போய் அவரை உட்கார வச்சு அழகு பார்க்க போகுது பாரதிய ஜனதான்றாங்க. அதனால பாஜகவுக்கு என்னைக்கும் உறுதுணையா இருப்பாரு சுப்பிரமணியன் சாமி.